பிக்பஸ்லமே டே எயிட்டோட லைவ் ஸ்ட்ரீமிங் இப்போ போய்ட்டு இருக்கு நேற்று சுரேஷ் தத்தாய் விக் ஆகிட்டாரு ஸோ இந்த வாரம் கேப்டன் ஸ்நேகனாக இருக்காரு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கு இப்போ ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாஸ்க்கை கொடுத்துருக்காரு டாஸ்க் நேம் ஊன் சொல்றியா ஓ ஊன் சொல்றியா ஒவ்வொரு கன்டஸ்டன்ட்டுக்கும் அவங்க ஃபோட்டோ மேலே ஹார்ட்டு சிம்பிள் அதுக்கப்புறம் ப்ளாக் சிம்பிள் போட்டு ரெண்டு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஹார்ட்டும் யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பிளாக்கும் கொடுக்கணும் இதுதான் டாஸ்க் இப்படி எல்லாருமே மாறி மாறி ஹார்ட்டும் பிளாக்கும் கொடுத்துட்டு வந்தாங்க அந்த வகையில் வனிதா தாடி பாலாஜிக்கு ஹார்ட்டு கொடுத்துருந்தாங்க அவங்க அந்த ஹார்ட்டை கொடுத்துட்டு பாலாஜி அண்ட் அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க வனிதா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் பாலாஜிக்கே ஹார்ட் கொடுக்க காரணம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கம்ஃபர்டபுள் ஜோனுக்காகலாம் இல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்து நிறைய பேர் நண்பர்கள் ஆகியிருக்காங்க இல்ல வெளியே விட்ட உறவு இங்க வந்து தொடர்ந்து இருக்கு ஆனா பாலாஜி வீட்டுக்குள்ளேயும் நண்பன் வீட்டுக்கு வெளியும் நண்பன் இங்க இருந்து எந்த நிலைமையில நான் வெளியே போனாலும் அவன் எனக்காக நிப்பான் அவன் கிட்ட நான் எதுவுமே சொல்ல வேணாம் அவனே எல்லாமே புரிஞ்சுப்பான் அதை நான் பல வருஷமா பார்த்துட்டேன் ஒரு நண்பனுக்கும் மேல எனக்கு அவனை பிடிக்கும் அதுதான் ஹார்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க இப்படி வனிதா பேசின உடனே பாலாஜி எமோஷனல் ஆகி கண் கலங்கிட்டாரு இந்த டாஸ்க்ல பிளாக் சிம்ல அதிகமா வாங்கினது ஜூலி தான் சுஜாவரணி ஜூலிக்கு ப்ளாக் சிம்பிள கொடுத்துட்டு சில விஷயங்களை ஷேர் பண்ணாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜூலியா எனக்கு அஞ்சு வருஷமா தெரியும் அவ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆனா அவ ஒரு நாள் ஒரு கேமுக்காக என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா இப்படி நல்லா பழகினவங்களே நம்மளை புரிஞ்சுக்கல அப்படின்னா அப்போ அந்த அஞ்சு வருஷம் நட்பலாம் என்ன அதனால அவளுக்கு ப்ளாக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே ஜூலிய அதை கேட்டுட்டு ரொம்ப அழுதுட்டாங்க அப்புறம் தாமரை அக்கா தான் ஆறுதல் சொன்னாங்க இப்படி இந்த டாஸ்க் அன்பாவும் அழுகையாகவும் போச்சு இன்னைக்கு ஓப்பன் நாமினேஷன் இருக்கு ப்ரோமோலேயே பார்த்திருப்போம் தான் அதிக பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸோ பார்க்கலாம் இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போறா அப்படிங்கறதெல்லாம் சோ இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போறான்னு உங்களால் கேஸ் பண்ண அதை கமெண்ட்ல சொல்லுங்க அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க